ஒற்றை வரியில் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்லும் இந்த நிகழ்ச்சி வழங்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். இன்றைய முக்கிய செய்திகளில், தேர்தல் ஆணையத்துக்கு ஜெயலலிதா பதில், இருண்டது தமிழகம், மு க ஸ்டாலின் கிண்டல், ஐநா சிறப்பு பார்வையாளர், இலங்கை வருகை உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். இந்தியா 7 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய நுகர்வு சக்தியாக மாறும், மன்மோகன் சிங் கருத்து. எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்கவில்லை, தேர்தல் ஆணையத்துக்கு ஜெயலலிதா பதில். மின்வெட்டால் தமிழகம் இருண்ட மாநிலமாக காட்சியளிக்கிறது, மு க ஸ்டாலின். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழக அரசு மனு, கர்நாடக மத்திய அரசுகளுக்கு நோட்டீஸ். நேற்று அதிகாலையில் மங்கள்யான் அதன் வழியில் நிலவின் சுற்றுவட்ட பாதையை கடந்தது. உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமை குறித்து ஆய்வு மேற்கொள்ள ஐநாவின் சிறப்பு பார்வையாளர் இலங்கை வருகை. இலங்கை விவகாரங்களில் இந்தியா தலையிட வேண்டாம், இலங்கை அரசியல் நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த ப. சிதம்பரத்துக்கு அந்நாட்டு அமைச்சர் பதிலடி. சச்சினுக்கு பாரத ரத்னா, எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. புழல் சிறைக்குள் கஞ்சா கடத்திய காவலருக்கு 2 மாதம் சிறை. ஹெப்பிங்டன் போஸ்ட் திங்களன்று வெளியிட்ட உலகின் பணக்கார தலைவர்கள் பட்டியலிலிருந்து சோனியா காந்தியை நீக்கியது. ஃபேஸ்புக்கில் கேரள அரசியல்வாதி கொலை குற்றம் சாட்டப்பட்ட கைதிகள் புகைப்படம் வெளியானது. இனிவரும் செய்திகளில், நட்சத்திர விடுதியில் பெண்ணிடம் பாலியல் வன்முறை, இரட்டை வேடமிடும் பாரதிய ஜனதா கட்சி, மோடியை கிண்டல் செய்த ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்ப்போம். நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த பெண்ணிடம் பாலியல் தாக்குதல், கேரளாவில் இருவர் கைது. சட்டத்தின் 370வது பிரிவை நரேந்திர மோடி 10 முறை பிரதமரானாலும் நீக்க முடியாது, ஃபருக் அப்துல்லா கருத்து. அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் போடுகிறது, மணிஷ் திவாரி எதிர்ப்பு. செங்கோட்டை போன்று அமைக்கப்பட்ட மேடையிலிருந்து பேசியே மோடி கலைத்து விடுவார், ராகுல் காந்தி கிண்டல். ஃபேஸ்புக் நிறுவனம் முதன்முறையாக இந்திய நிறுவனம் ஒன்றை வாங்க திட்டம். டெல்லி தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய நலன் சார்ந்த விஷயங்களில் இந்தியா எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது, ஆனந்த் சர்மா அறிவிப்பு. 350 கிலோமீட்டர் வரை அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் பிரித்திவி 2 ஏவுகணை சோதனையில் வெற்றி. சிரியா ரசாயன ஆயுதங்களை அழிக்க 1 மில்லியன் டாலர், இந்தியா உதவி. ISI உளவாளி என கைது செய்யப்பட்ட சையத் 14 ஆண்டுக்கு பின் விடுதலை. அமெரிக்க துணை அதிபர் திடீர் சீன பயணம், அமெரிக்காவில் இந்திய தம்பதி கைது உள்ளிட்ட பல்வேறு உலக செய்திகளை பார்ப்போம். சீனாவின் சர்ச்சைக்குரிய வான் பாதுகாப்பு மண்டல அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் சீனா பயணம். விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அதிக நேரம் வேலை வாங்கி குறைந்த சம்பளம் வழங்கி இந்திய தம்பதி கைது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையும் உடன்படிக்கையை தற்காலிகமாக நிறுத்திய உக்ரைன் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். சோமாலியா நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் அப்டி ஃப்ரா ஷிர்டான் தோல்வி. வர்த்தகம், வேலை மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவற்றில் உள்ள சர்வதேச தடைகளை நீக்குவதே G20 நாடுகளின் நோக்கம், ஆஸ்திரேலியா பிரதமர் டோனி அபாட். ஏமன் நாட்டில் பயங்கரவாத அமைப்புக்கும் இராணுவத்தினருக்கும் நடந்த சண்டையில் பயங்கரவாதிகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். தாய்லாந்து பிரதமர் இங்லத் செனவத்ரா 2 நாட்களுக்குள் பதவி விலக வேண்டும், எதிர்க்கட்சிகள் கேடு. பாகிஸ்தானில் நவாஸ் ஷெரீப் அரசின் தனியார் மய திட்டங்களுக்கு முன்னாள் பிரதமர் பெனாசிர் புட்டோவின் மகன் பிலாவல் புட்டோ எதிர்ப்பு. கிளவுட் கம்ப்யூட்டர் மூலமாக தொலைபேசி சேவையை அறிமுகம் செய்ய நோக்கியா நிறுவனம் திட்டம். இன்றைய சினிமா செய்திகளில், இரு மொழிகளில் வெளியாகும் பிரியாணி படம், பிச்சை எடுத்த வித்யா பாலன் போன்ற பல்வேறு செய்திகளை பார்ப்போம். டிசம்பர் 20 வெளியாகும் பிரியாணி படம் அதே நாளில் தெலுங்கிலும் வெளியிட திட்டம். இயக்குனர் மிஷ்கினின் இணை இயக்குனர் வடிவேலு கள்ளப்படம் மூலம் இயக்குனர் ஆகிறார். பாபி ஜாசூஸ் படத்தில் வித்யா பாலன் பெண் துப்பறியும் நிபுணராக நடிக்கிறார். அப்படத்துக்காக ரயில் நிலையத்தில் அவர் பிச்சை எடுத்த காட்சி படமாக்கப்பட்டது. அழகுராஜா படத்தின் தோல்வியை அடுத்து தன் படத்தில் நடிக்க ஆர்யா ஜீவா கால்ஷீட் கொடுத்திருப்பதால் உற்சாகத்தில் இருக்கிறார் ராஜேஷ். பாண்டிய நாடு படத்திற்கு கேரளாவில் நல்ல வரவேற்பு, மலையாள ரசிகர்களை கவர்ந்த உற்சாகத்தில் விஷால்.
வெண்ணிலா கபடி குழு படத்தில் அறிமுகமான பரோட்டா சூரி வருத்தப்படாத வாலிபர் சங்க வெற்றிக்கு பிறகு தனது சம்பளத்தை 3 லட்சமாக உயர்த்தியுள்ளார். பாலு மகேந்திரா இயக்கி நடித்துள்ள படம் தலைமுறைகள் இப்படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்கிறார் சசிகுமார். ஹீரோக்களின் அபிமானத்திற்குரியவராகிவிட்டார் லட்சுமி மேனன். எந்த காட்சியை கொடுத்தாலும் அசால்ட்டாக நடிக்கக்கூடியவர் என்கின்றனர் அவருடன் நடிக்கும் சக நடிகர்கள். பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த கோச்சடியான் பின்வாங்கி இருப்பதால் தெனாலிராமன் படத்தை பொங்கலுக்கு வெளியிட அப்படக்குழு முயற்சி. மோகன்லால் மலையாளத்தில் பிஸியாக நடித்து வந்தாலும் விஜயுடன் நடிக்கும் படத்தில் தனக்கு மிகவும் பிடித்த கதர் வேட்டி சட்டை கெட்டப்பில் நடிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து ரெட்பிக் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.